நேய நெஞ்சங்களுக்கு நேசமான வணக்கம். இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்திலே உருவாக்கப்பட்ட திரு அவை என்ற ஏட்டின் 8 பிரிவுகளிலே நேற்று நாம் 2 பிரிவுகளை பார்த்தோம். இன்று 3, 4, 5 இந்த பிரிவுகளை பார்க்க போகின்றோம். இந்த மூன்றாவது பிரிவிலே திரு அவை 7 எதை பற்றி உரைக்கிறது என்றால், திரு அவையினுடைய ஆட்சி பணி, ஆட்சி அமைப்பை பற்றி எடுத்து சொல்கின்றது. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் பரந்து விரிந்து கிடக்கிறது என்றால் அது பாதுகாப்பற்ற தோட்டமாக இருக்கும். அதற்கு உரிய வசதிகள் செய்யப்படவில்லை என்றால் நிச்சயமாக அது பயிரிட்டாலும் அது நமக்கு நிறைந்த பலனை தராது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவ்வாறேதான் இயேசு ஆண்டவர் இந்த திரு அவையை தோட்டமாக பாவித்து சொன்னார். எனவே இதை பாதுகாக்க வேண்டிய, பாதுகாப்பு என்றால் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலை என்றல்ல, மாறாக இத்திரு அவையினுடைய தன்மையை காத்து கொள்ளக்கூடிய கடமை, தன்மையிலே வேரூன்றி வாழ்வதற்கான பொறுப்பு திருவைக்கு இருக்கிறது. அதிலே நிச்சயமாக திருநிலையினர் மிக முக்கிய பொறுப்பை வகிக்கின்றனர். திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர் என பல திருநிலையினர் இந்த திரு அவையிலே உள்ளனர். திருத்தந்தை ஓர் ஆயர். அவர் ரோமைக்கும் அதே நேரத்திலே அகில உலக திரு அவைக்கும் ஓர் ஆயர். அவர் இயேசுவின் முதன்மை சீடர், பேதுருவின் வழி வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே இருக்கின்ற தருணத்திலே பேதுருவோடு இணைந்து உழைத்த ஏனைய திருத்தூதர்களைப் போன்று உலகில் உள்ள ஏனைய ஆயர்கள் கருதப்படுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு ஆயரும் திருத்தூதர்களின் வழித்தோன்றல்கள். நம் மறை மாவட்டத்திலே ஓர் ஆயர் பணி செய்கிறார் என்றால் அவர் திருத்தூதரின் வழி வந்தவர் என்று நாம் ஏற்கின்றோம், நம்புகின்றோம், அப்படித்தான் பார்க்கின்றோம். அதைத்தான் திரு அவை ஒரு படிப்பினையாக, கொள்கையாக நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. இந்த ஆயருடைய பணிகள் என்ன என்பதை இந்த சங்கம் கோடிட்டு காட்டுகின்றன. ஏனென்றால் ஒரு காலத்தில் திருத்தந்தையோ ஆயர்களோ அரசர்களோடு கைகோர்த்து கொண்டு ஒரு நிலவரபத்துவ நிலையில் தங்களை தக்க வைத்திருந்த சூழல் இருந்ததை திரு அவை கண்ணார கண்டது, வேதனையுற்றது. ஆனால் அந்த நிலை மாறி ஆயர்களுடைய பணி என்ன என்பதை சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக ஓர் ஆயரின் தலையாய பணி மறைக்கோட்பாடுகளை கற்பித்தல், எளிமையா மறைக்கல்வி கற்பித்தல். அதைய நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை என்பதற்காக சொல்லவில்லை. இந்த திரு அவை 7 சொல்கின்றது, ஓர் ஆயருடைய தலையாய பணி என்பது மறைக்கல்வி, மறை கோட்பாடுகளை தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய தலையாய பொறுப்பு. இரண்டாவதாக திருவழிபாட்டை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்கு உரியவராகிருக்கிறார். மூன்றாவதாக ஆளுகையில் தொண்டர்களாக செயலாற்ற வேண்டும். ஆளுகையில் ஆளுநராக அல்ல, தொண்டராக செயல்பட இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை தங்களுடைய பணிகாலும் வாழ்வாலும் எடுத்து செல்ல வேண்டிய கடமைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இந்த திரு அவையை பற்றி உள்ள கொள்கை திரட்டிலே எண் 21 இவ்வாறு சொல்கின்றது, ஆயர்களின் திருநிலைதான் திருப்பணி நிலையின் முழுமையும் உச்சமும் சிகரமும் என்று அழகாக எடுத்துரைக்கிறது. உலக ஆயர்கள் எல்லாரும் தத்தமுறை மாவட்டத்தில் உள்ள அருள் பணிகளை மேற்கொள்வதோடு ரோமை ஆயரோடும் ஏனைய ஆயர்களோடும் நெருக்கமான உறவும் தொடர்பும் கொண்டு செயல்பட பணியாற்ற கடமைப்பட்டவர்கள்.
ஆயர்கள் தங்களுடைய மறை மாவட்டத்திலே கவனம் செலுத்துவதை போன்று ஏனைய தல திருவர்கள் மீதும் கரிசனை கொள்ள கடமைப்பட்டவர்கள் என்பதை இந்த ஏடு அருமையாக எடுத்து சொல்கின்றது. ஆயர்களை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இங்கே விளம்பப்பட்டாலும் அதோடு அருள்பணியாளர்களுடைய கடமைகள் என்ன, அவர்கள் எந்தெந்த பணிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த ஏடு சொல்வதை பார்க்கின்றோம். அப்படி என்னத்தான் இந்த ஏடு சொல்கின்றது என்றால், அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அருள்பணியாளருடைய தலையாய பணி தன்னுடைய அன்றாட வாழ்வாலும் ஒவ்வொரு பணிகளாலும் நற்செய்தியின் தூதுவராக அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்பிக்கையாளர்களுக்கு அருள் பணி புரிய தம்மையே அவர் அர்ப்பணித்து இருக்கிறார். தன்னுடைய மந்தையிலே தன்னுடைய பங்கிலே யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவருடைய தேவையை உணர்ந்து பணி செய்வதற்கான பொறுப்பு அவருக்கு. திருவழிபாட்டின் வழியாக அருளடையாளங்களை நிறைவேற்றி இறை மக்களை புனித நிலையிலே வழிநடத்தக்கூடிய கடமை. குறிப்பாக அவர் தாம் சார்ந்திருக்கக்கூடிய மறைமாவட்ட ஆயரின் உடன் உழைப்பாளர். தம் சக அருள் பணியாளர்களோடு நெருங்கிய உறவோடு வாழ கடமைப்பட்டவர். இதை எண் 28 தெளிவுற சொல்வதாக பார்க்கின்றேன். அன்பு நண்பர்களே, ஒரு அருள் பணியாளர் ஓர் ஆயர் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுது அப்பத்தை எடுத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இயேசுவின் உடல் என்று ஒருபோதும் சொல்வதில்லை, இயேசுவின் திருக்கிண்ணம் இரத்தம் என்று சொல்வதில்லை, மாறாக என் உடல் என்றே சொல்கின்றனர். இந்த என் என்ற சொல்லிலே மாபெரும் அர்த்தம் புதைந்திருக்கிறது. ஓர் அருள் பணியாளர் தாம் சார்ந்து வாழக்கூடிய அந்த பங்கு சமூகத்திற்கு, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்கு தன்னை ஒவ்வொரு நாளும் இழந்து வாழ, தன்னை பிட்டு கொடுக்க, தன்னை பலியாக்க அழைக்கப்படுகின்றார். அவர்தான் இது என் உடல், இது என் இரத்தம் என்று அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுத்து உயர்த்தி சொல்ல முடியும். எனவே இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அருள் பணியாளர் சொல்கின்ற பொழுது அந்த கல்வாரி பலியிலே அருள் பணியாளரும் தன்னை இழக்கின்றார். அப்படி இழப்பதற்காகத்தான் அருள் பணியாளர் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். யார் திருத்தொண்டர்? இறைவார்த்தை பணியிலும் திருவழிபாட்டு பணியிலும் பிறரன்பு பணிகளிலும் குறிப்பிட்ட அருளடையாளங்களை நிறைவேற்றுவதற்குமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த திருத்தொண்டர்கள். குறிப்பாக தாம் சார்ந்திருக்கக்கூடிய பங்கு, பங்கு மக்கள், பங்கு தந்தை அவர்களோடு இணைந்து உழைப்பதற்காக திருத்தொண்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைப்பின் உட்பொருளை ஆழமாக உள்ளுணர்ந்து கொண்டாலே போதும் வாழலாம். அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. திருவவை ஏடு ஆயர்களை பற்றியும் அருள் பணியாளர்களை பற்றியும் திருத்தொண்டர்களை பற்றியும் சொல்லக்கூடிய தருணத்திலே திருவவையின் 4வது பிரிவு பொதுநிலையினரை பற்றி உறுதிபட சொல்கிறது. இதுவரை கண்டுகொள்ளப்படாத இந்த பொதுநிலையினருக்கு 2வது வத்திக்கான் பொதுச்சங்கம் முக்கியத்துவம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் யார், அவருடைய பணிகள் என்ன என்பதை அழகாக உறுதிபட கூறுகிறது. என்ன திரு அவை கோட்பாட்டின்படி பொதுநிலையினர் யார், அதாவது எண் 4 இவ்வாறு சொல்கிறது. திருப்பணி நிலையினர் திரு அவையின் இசை பெற்ற துறவோர் ஆகியோரை தவிர திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே பொதுநிலையினர் என வரையறுக்கிறது. திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே பொதுநிலையினர், முப்பெரும் பணிகளிலே ஈடுபட வேண்டிய கடமை கொண்டவர்கள். ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று போதித்தல், புனிதப்படுத்தல், வழிநடத்தல் என்ற முப்பெரும் பணிகளையும் திருவவை அருள் பணியாளர்களுக்கு என்று குத்தகைக்கு விட்டுவிடவில்லை, அல்லது ஆயர்கள் தான் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளவில்லை. இதனில் பொதுநிலையினரும் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்ற உண்மையை உறுதிபட சொல்கின்றது 2வது வத்திக்கான் பொது சங்கம். அதற்கான வாசல்களை திறந்துவிட வேண்டிய கடமையும் திருநிலையினருக்கு உண்டு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். தாங்கள் வாழும் இந்த உலகத்திலே குடும்பத்திலே ஒவ்வொரு பொதுநிலையினரும் புளிப்பு மாவுக்கு ஒப்பானவர்கள்.
அந்த உலகிலே புளிப்பு மாவாக இருந்து தாங்கள் வாழக்கூடிய சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமைக்கு இவர்கள் ஆளாகியிருக்கின்றார்கள். அதற்காகவே இவர்கள் சிறப்பாக திருமொழிக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு கருத்தை இந்த பிரிவு எடுத்து சொல்கிறது, திருப்பணியாளர்களுக்கும் பொதுநிலையினருக்கும் இடையே வேறுபாடுகள் பல இருந்தாலும், உங்களை போல தானே நாங்களும், அதில் என்ன? ஆமாம், நம்மளை போல தான், நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். வேறுபாடுகள் பல இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு வழங்க கடமைப்பட்டிருக்கின்றனர். நான் இறையியல் படித்திருக்கிறேன், தத்துவியல் படித்திருக்கிறேன், பல பட்டங்கள் பெற்றிருக்கிறேன், இன்னும் ஏதேதோ படித்திருக்கிறேன், ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு அருள் பணியாளர் அல்லது திருநிலையினர் நினைத்து கொண்டால், எல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பொதுநிலையினர் நினைத்து கொண்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடு என்று நினைத்து கொண்டால், சொல்லிக்கொண்டால், அது சரியான போக்கல்ல. திரு அவை அதை படிப்பினையாக கொடுக்கவில்லை. இணைந்து, ஒத்துழைத்து, சேர்ந்து, திட்டமிட்டு பணியாற்றவும் பயணிக்கவும் கடமைப்பட்டவர்கள் என்பதை அழகாக எடுத்து சொல்கின்றது. திருப்பணியாளர் இல்லாத இடங்களில், மிக முக்கியமாக திருப்பணியாளர் இல்லாத இடங்களில், செல்ல முடியாத இடங்களில், நாம் நம்முடைய மறை மாநிலத்தை கடந்து வட மாநிலங்களுக்கு கடந்து செல்கின்ற பொழுது அங்கு போதிய அருள் பணியாளர்கள் இல்லை. இறைமக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு திருப்பலி, மாதத்திற்கு ஒரு திருப்பலி என்றுதான் இருக்கிறது. எனவே அருள் பணியாளர் இல்லாத செல்லாத இடங்களிலே பொதுநிலையினர் சென்று இந்த அவர்களுடைய விசுவாசத்தை வேரூன்ற செய்யவும், அவர்களை இறைநிறையிலே இறை மதிப்பீடுகளிலே வளர்த்து எடுக்கவும் கடமைப்பட்டவர், குறிப்பாக வேதியர்கள். பொதுநிலையிலிருந்து சிறப்பு அழைப்பு பெற்ற இந்த வேதியர்கள் அருள் பணியாளர்கள் செய்ய முடியாத அரும்பெரும் காரியங்களை மிக அற்புதமாக செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை முன்னுடர்ந்து செய்ய வேண்டிய காலம் இது. பொதுநிலையினராகிய அவர்களும் சரிதான், நாமும் சரிதான், நம்முடைய போதனையாலும் நம்முடைய சாட்சிய வாழ்வாலும் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் அறிவித்து கொண்டிருக்கின்றோம். பொதுநிலையினுடைய முன்மதியான அறிவுரைகளை செய்மெடுக்க வேண்டிய விருப்பநிலை ஒவ்வொரு அருள் பணியாளர்களும் கை கொள்ள வேண்டியது. அதை இந்த பிரிவு மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது. எனவே நீ வேண்டாம், நான் தான், அல்லது எனக்கென்ன, நீ பார்த்துக்கொள் என்றிருக்கக்கூடிய பாகுபட்ட நிலைகளை கடந்து நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதன் வழியாக கிறிஸ்துவை மையப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரிவு 4 சொல்கின்றது. அடுத்ததாக பிரிவு 5 என்ன சொல்கிறது என்றால், நாம் எல்லாருமே தூய வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன தூய வாழ்வு? அருமாந்தவர்களே, திரு அவையை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இயேசு தம்மை பலியாக்கினார். உலகை தூயதாக்கத்தான் இயேசு தம்முடைய இன்னுயிரை ஈந்தார். உலகில் உள்ள எல்லாரும் வாழ வேண்டும், அதுதான் அவருடைய இயக்கமும் நோக்கமுமாக இருந்தது. எனவே அந்த இயேசுவின் வழி மரபினராகிய நாம் எல்லாரும் நம்முடைய அன்றாட வாழ்வின் வழியாக உலகை தூயதாக்க வேண்டும் என்ற ஓர் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அருளை கிறிஸ்து தந்து கொண்டே இருக்கிறார் என்று திரு அவை எண் 7 எண் 40 மிக அருமையாக சொல்கின்றது. எப்படி இந்த அருள் பணியாளர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம், அதை இந்த பிரிவு அழகாக சொல்கின்றது. ஒவ்வொரு அருள் பணியாளரும் இறைவேண்டலில் நிலைத்திருப்பதன் வழியாக, அது அருள் பணியாளர்களுக்கு உரிய வேலை, உகந்த வேலை, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட வேலை, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக இடையறாது ஜெபிக்க வேண்டிய வேலை. எனக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது, ஏராளமான கட்டுமான பணிகள் இருக்கிறது, ஏராளமான அலுவலக பணிகள் இருக்கிறது, ஏராளமான சந்திப்பு பணிகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவரோடு ஒன்றித்து தன்னுடைய மக்களுக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய வேலை அருள் பணியாளர் மீது இந்த குருத்துவ வழியாக திணிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது.
எந்த அருள் பணியாளர் இந்த இறை வேண்டும் மனநிலையிலிருந்து வழுக்கி விழுகிறாரோ, தடுமாறுகின்றாரோ, விலகி செல்கிறாரோ, அவர் குருத்துவத்திலிருந்து தன்னை விடுவிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறார் என்றுதான் அர்த்தம். இரண்டாவதாக, அவர் தான் ஏற்ற பிரமாணிக்கமான வாழ்க்கை முறை வாழ்வதன் வழியாக திருவையை புனிதப்படுத்துகின்றார். ஒவ்வொரு அருள் பணியாளரும் பிரமாணிக்கமாக வாழ்வதன் வழியாக திருவையும் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்தையும் புதுப்பிக்கின்றார், தூயதாக்குகின்றார். மூன்றாவதாக, ஓர் அருள் பணியாளர் செய்கின்ற பணிகள் அனைத்துமே அவருக்காக அல்ல, அதன் வழியாக அவர் கிறிஸ்துவை மாட்சிப்படுத்துகின்றார் என்றதொரு உணர்வோடுதான் அவர் அனைத்தையும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார், கடமைப்பட்டிருக்கிறார். புரிந்தளவுகளா என்ன ஆசியார் ரொம்ப அருமையாக சொல்வார், அனைத்தும் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கே. எனவே அருள் பணியாளர் ஒவ்வொருடைய செயல்பாடும் ஆண்டவரையும் மாட்சிப்படுத்துவதற்காக, அதன் வழியாக தன்னுடைய சமூகம் வளர்ச்சி அடைவதற்காக என்றே பார்க்க வேண்டும். இது ஆயர் அருள் பணியாளருடைய நிலை. ஒன்றாவது, இறைமக்களுக்காக ஜெபிப்பது. இரண்டாவதாக, தங்களுடைய பிரமாணிக்கமான வாழ்க்கை முறை. மூன்றாவதாக, அனைத்தும் ஆண்டவருடைய ஆண்டவரை மாட்சிப்படுத்துகின்றோம் என்றிருக்கக்கூடிய மனப்பான்மையில் செயலாற்றுவது. இப்படிப்பட்ட தருணத்திலே பொதுநிலையினரும் தங்களுடைய தூய வாழ்வினால் இந்த பூமியை, இந்த சமூகத்தை தூயதாக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி? அதை அழகாக இந்த பிரிவு சொல்கின்றது. ஒன்று, திருப்பணியாளர்களோடு இணைந்து உழைப்பதன் வழியாக. எல்லாம் சாமியார் பார்த்துக்கிடுவார், நாம என்ன பாட்டு இருந்துவிடும், அவர் தானே பங்கு தந்தை, அவர் பார்க்கட்டும் என்றல்ல, நாம் ஒன்றிணைந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்தவ தம்பதியினர் தாங்கள் வாழக்கூடிய சாட்சிய வாழ்க்கையினால் உலகை புதுப்பிக்க, உலகை தூயதாக்க அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். மூன்றாவதாக, திருமண வார்த்தை பாட்டின் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாக்குறுதி, உங்க பிள்ளைகளை நீங்கள் இந்த நெறியில் வளர்ப்பீர்களா என்று அருள் பணியாளர் கேட்கின்ற பொழுது நாம் ஆம் என்று பதிலுரைக்கின்றோம். பிள்ளைகளை கிறிஸ்தவ மதிப்பீடுகளிலே, அது மறைக்கல்வியின் வழியாக, இறை விபிலியை வாசிப்பதன் வழியாக, இறை வழிபாட்டுகளிலே பங்கேற்பதன் வழியாக, கிறிஸ்தவ கல்வி முறைகளை கொடுப்பதன் வழியாக நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான்காவதாக, வறுமையிலும் ஆபத்திலும் தேவையிலும் உழல்வோருக்கு மனிதநேய பார்வையோடு உதவுகின்ற பொழுது நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு கடவுளின் கரங்களாக மாறுகின்றோம். உலகை தூய்மைப்படுத்துவது மனிதநேய பணிகளின் வழியாகவும். ஐந்தாவது, மிக முக்கியமானது, இதை இயேசு துணிவுடச் செய்தார், நீதி மறுக்கப்பட்டவர்களின் குரலாக நாம் உருமாறுகின்ற பொழுது. எனவே பொதுநிலையினருக்கும் இந்த பொறுப்பு மிக அழுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, பொதுவாக அருள்பணி நிலையினரும் பொதுநிலையினரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு சாட்சிகளாகின்றோம். நாளை சந்திப்போமா? நன்றி.